ஏழு தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து அரசினால் கொண்டுவரப்படவுள்ள பயங்கரவாத எதிர்ப்புச் சட்டம் மற்றும் வடகிழக்கில் அரசினால் மேற்கொள்ளப்படும் பௌத்த மயமாக்கல் மற்றும் ஆக்கிரமிப்புகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வடக்கு கிழக்கில் இன்றைய தினம் முழுமையான கடையடைப்புக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இன்றைய கடையடைப்பு போராட்டத்துக்கு பல்வேறு தரப்பினரும் ஆதரவை வழங்கியுள்ள நிலையில் சாவகச்சேரி, கொடிகாமம் ஆகிய நகரங்களும் முற்றாக முடங்கிய நிலையில் காணப்பட்டன. நகரத்தின் பிரதான சந்தைகள், வர்த்தக கட்டிட தொகுதிகள் அனைத்து முற்றாக மூடப்பட்டிருந்தன. அதேபோல் தனியார் போக்குவரத்துகள் முற்றாக நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் தென்மராட்சியில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் வரவின்மையால் இயல்பு நிலை இழந்து காணப்பட்டன. இந்த நிலையில் ஒரு சில மாணவர்கள் பாடசாலைகள் இயங்காமையினால் ஏமாற்றத்தோடு திரும்பிச் சென்றதையும் காணக்கூடியதாக இருந்தது. ஆனாலும் பெரும்பாலான இடங்களில் அரசு பேருந்துகள் சேவையில் ஈடுபட்டதோடு அரசு வங்கிகள் உள்ளிட்ட அரசு திணைக்களங்கள் வழமை போன்று இயங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் பெரும்பாலான வர்த்தக நிலையங்கள், சந்தைகள் யாவும் மூடப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்களின் நடமாட்டத்தை ஆங்காங்கே அவதானிக்க முடிந்தது. யாழ்ப்பாணத்தில் இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து சேவைகள் வழமை போல இடம்பெறுகின்றன. தனியார் பேருந்து சேவைகள் இயங்கவில்லை. முச்சக்கர வண்டிகள் இயங்கும் அதே நேரம் பொதுமக்கள் ஆங்காங்கே வீதிகளில் நடமாடுவதை அவதானிக்க முடிந்தது. சில உணவகங்கள் மற்றும் மருந்தகங்கள் உட்பட அத்தியாவசிய சேவைகள் வழமை போல் செயல்படுகின்றன. எனினும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் வர்த்தக நிலையங்கள், சந்தைகள் யாவும் மூடப்பட்டு வர்த்தகர்கள் தமிழ் கட்சிகளினால் அழைப்பு விடுக்கப்பட்ட கடையடைப்புக்கு பூர்ண ஆதரவினை வழங்கியுள்ளனர். பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழக செயற்பாடுகளும் ஸ்தம்பித்துள்ளதை அவதானிக்க முடிந்தது. நெல்லியடியிலும் பெரும்பாலான வர்த்தகர்கள் இன்றைய கடையடைப்புக்கு முழுமையான ஆதரவை வழங்கியிருந்தனர். இதேவேளை பருத்தித்துறை நகரிலும் இன்று முழுமையான கதவடைப்பினை அவதானிக்க முடிந்தது. அங்கே இப்போ உங்களோட